Experience the business class. Download Fast Track app and book now. கரூரில் நடந்த மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது கூட்டமில்லாமல் சேர்கள் காலியாக இருந்ததாக சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாநாட்டில் கூட்டம் அலைமோதியதாகவும் தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியின் 9 ஆண்டுகால சாதனை விளக்க கூட்டம் மற்றும் மாற்றத்திற்கான மாநாடு கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மக்கள் கிளம்பிவிட்டதாகவும் சேர்கள் காலியாக இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் குவிய ஆரம்பித்தன. கூட்டத்தில் பொதுமக்கள் அமரும் வகையில் சுமார் 8500 சேர்கள் போடப்பட்டிருந்தது. மேடையின் முன்பகுதியில் போடப்பட்டிருந்த சேரில் மட்டுமே கூட்டம் இருந்தது. அதே நேரத்தில் மேடையின் கடைசி பகுதியில் கூட்டமில்லாமல் சேர்கள் காலியாக இருந்தது. இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது. திமுகவினர் பலரும் அண்ணாமலையை விமர்சனம் செய்து பதிவிட ஆரம்பித்தனர். இந்த நிலையில் அண்ணாமலையின் கரூர் மாநாட்டை விமர்சனம் செய்த திமுகவினரை பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டி விமர்சனம் செய்துள்ளார். திமுகவில் எல்லாருமே முதலமைச்சரா இருக்காதீங்க, கொஞ்சம் அப்பப்ப யோசிக்கணும், பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மேலும் அண்ணாமலை பேசும் போது கூட்டம் அலைமோதும் புகைப்படங்களையும் இணைத்து பதிவிட்டுள்ளார். அதே போல் மாநாட்டில் கழுகு பார்வையில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் இணைத்துள்ளார் அமர் பிரசாத். Experience the business class. Download Fast Track app and book now.